ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது இட்லி பொடி. ரெண்டு விதமான இட்லி பொடி நான் சொல்லியிருக்கேன், செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். உளுந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகா, இதுதான் அளவு. ரெண்டு ஸ்பூன் தனியா, ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அந்த ஸ்பூனோட அளவும் காமிச்சிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் தனியா, ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து எல்லாமே தனித்தனியாக வறுத்தெடுக்கணும், எல்லாம் செவக்க நல்லா வாசனை வரும் வர வறுத்தால் தான் அது நீண்ட நாள் நல்லா இருக்கும். பொடி கடலைப்பருப்பையும் நல்லா செவக்க வறுக்கணும், கொத்தமல்லியும் மல்லி வந்து ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுக்கணும். மிளகாவை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா இது பண்ணிங்க, ஏன்னா மிளகா வந்து சம்டைம்ஸ் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த சூட்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதுக்கு வந்து கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது இன்னொரு பொடி சொல்கிறேன், கொத்தமல்லி ரெண்டு குழிகரண்டி, பூண்டு 10 பல் பூண்டு, 6 மிளகாய் எடுத்திருக்கேன், 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதுவும் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி தனியாவை முதல்ல வறுத்துக்கோங்க. கொத்தமல்லி தனியாவை வறுத்துட்டு அது கூட மிளகாவையும் போட்டு வறுத்துட்டு நல்லா வறுத்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பூண்டை இதோடு சேர்த்து வறுக்கக்கூடாது, பூண்டை பச்சையாக வச்சு அரைச்சிக்கணும். இது கூட தேவையான அளவு உப்பு. அது பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்கும், இது கொஞ்சம் நொர நொரன்னு இருக்கும், சாப்பிட சுவையாக இருக்கும். இது முதல்ல அரைச்ச பருப்பு பொடி, ரெண்டு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.